அன்னைக்கு அடிமை. இவனுக்கு அடிமைனா கோபம் வருது. என்ன அடிமை? காலையில் எழுந்திருக்கிறோம், பல்லு உழைக்கிறோம், வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், சாப்பிடுறேன், பக்கத்துல டாஸ்மாக் பக்கத்துல தேட்டரு, நான் மகிழ்ச்சியா இருக்கேன். என்ன அடிமை? நாயே, உலகத்தில் கீழான அடிமை நாயே. உன் தாய் நிலத்தில் உன் தாய் மொழி ஆட்சி மொழியா இருக்கா? அதிகார மொழியாக இருக்கா? பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, வழக்காட்டு மொழி, வழிபாட்டு மொழியாக இருக்கா? இல்லை என்றால் நீ உலகத்தின் மிக மிக கீழான அடிமை. உன் தாய் மொழியில் நீ கருவி கேட்க முடியுமா? கற்றால் உனக்கு வேலை இருக்குமா? நீயே சொல்றிய, தமிழ் படிச்சா வர அடைக்குமா? தமிழ் படிச்சா சோறு அடைக்குமா? நாய் பண்ணி தான் சாப்பிட்டு, இங்கிலீஷ் படிச்சு தான் சாப்பிட்டு இருக்கா? தமிழ் உனக்கு வேலையும் சோறும் அல்ல. தமிழ் உனக்கு உயிர், தமிழ் உனக்கு மூச்சு, தமிழ் உன் பேச்சு, தமிழ் உன் முகம், தமிழ் உன் முகவை, தமிழ் உன் அடையாளம். அதை நீ விளங்கிக் கொள்ளாம இன்னும் நக்கல் தமிழ் படிச்சா வேலை அடைக்குமா? கட்டாயம் கிடைக்கும். உன் பிள்ளை எனக்கு ஓட்டு போட்டு பாரு, தமிழ் படிச்சா தான் வேலை கிடைக்குங்க. எப்படி கொடுப்பேன்னு நீ போட்டு பாருப்பா.